இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உலகத்திலேயே மனசை பற்றி அந்தளவுக்கு சிம்பிளாகவும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாகவும், மனசு இதை பற்றி சப்ஜெக்டே இல்லைங்க அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற பகவத் ஐயா தாங்க. அந்தளவுக்கு எல்லாத்தையும் மனசை பற்றி சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், இந்த உலகத்துக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ உங்கள் மனசு ரீதியாக அது எல்லாமே இது சால்வ் ஆகும். ஸோ எல்லா பிரச்சனை தனித்தனி பிரச்சனைக்கு தனித்தனி தீர்வு கிடையாது, மொத்தமாக இவரோட கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம அவர் என்னென்ன கருத்தை சொன்னார் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ அவர் முதல்ல என்னன்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, தாட்னு சொல்லியிருக்காரு. தாட்னா என்ன? அது பார்த்திங்கன்னா ஒரு எண்ணம், அது ஆக்சுவலாக நம்ம கட்டுப்பாட்டிலே கிடையாதுங்க. நாம் என்ன நினச்சிக்கிறோம், நாம் தான் தாட்டை ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கிறோம். ஆக்சுவலாக தாட்டு நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. இன்றைக்கி ஒரு 6 மணிக்கு இந்த எண்ணம் வரணும், ஒரு 8 மணிக்கு இந்த எண்ணம்ன்ட்டு நாம் டிசைட் பண்ண முடியாது. ஆக்சுவலாக நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதே கிடையாது தாட்டு, அது அதுவாக இயங்குறது. எப்படி நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கான்சியஸ் எஃபர்ட் இல்லாதே வந்து நடக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா தாட்டு பார்த்திங்கன்னா அதுவாக ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. ஸோ நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்திகிட்டே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் மனசு இருக்கும், அப்போ போய் நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்னா எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் அதுவாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம கான்சியஸ் எஃபோர்ட் இல்லாதே அது ப்ரொடியூஸ் ஆகிட்டே தாங்க இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஒருத்தர் மேலே கோபம் வரல, ஆக்சுவலாக கோபம் உங்களை விட்டு வெளியில் போகுதுன்ட்டு அர்த்தங்க. யாரையோ யார் மேலேயும் உங்களுக்கு கோபம் வச்சா நம்ம சப்கான்சியஸ் ரெக்கார்டில் அது பதிவாயிருக்கும், அது திடீர்னு ஞாபகம் வந்துன்னா நம்ம விட்டு வெளியில் போகுதுங்க. நாம் வெளியில் போகிறத வந்து பிடிச்சி வச்சு கொஷின் பண்ணதுனால தான் எல்லா பிரச்சனை. அது ஒன்றுமே வெளியில் போகும்போது அது ஒன்றுமே பண்ண தேவைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. ஸோ தாட்டு ஏதோ பார்த்திங்கன்னா எங்கேருந்தோ வருதுன்னு நினச்சிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாட்டு பார்த்திங்கன்னா அவுட் கோயிங் ப்ராசஸ், நம்மளேருந்து நம்மளை விட்டு வெளியில் போகுது. ஸோ நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஜஸ்ட் அறிவு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லன்னு அது புரிஞ்சுட்டா போதுங்க. ஸோ அதோட வினாடி பார்த்திங்கன்னா 1/2 செகண்டு தாங்க, 1/2 செகண்டு தான். ஒவ்வொரு தாட்டோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1/2 செகண்ட் தான். அது வந்து வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுதுங்க, அது 1/2 செகண்டில் அது வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடுது. நாம் தான் பார்த்திங்கன்னா அது வந்த 1/2 செகண்டை நம்ம பிடிச்சி வச்சு அதை கொஸ்டின் பண்ணி அதை வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஒரு அனலைஸ் பண்ணுறதுனால ஒரு லாங் செக்ஷனாக மாறிது, ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக மாறிது. ஸோ அதோட வினாடி பார்த்திங்கன்னா 1/2 செகண்டு தான், 1/2 செகண்ட் அது வந்துட்டு அதுவே எடுத்துகிட்டு போயிடுது. நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு ஒரு சர்டிஃபிகேட் கூட கொடுக்க தேவையில்லை, அதுங்க ஒன்றும் நம்ம பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அறிவு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாவே போதுங்க. ஸோ நாம் மனசில் இருக்கிற எல்லா வர எல்லா எண்ணங்களும் பார்த்திங்கன்னா நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ ஒன்று தோணுச்சுன்னா போதும் அந்த தாட் எல்லாமே நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது, டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லாமே இருக்கும், ஆனால் நமக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் நம்ம பில்லு போடுறோம். அதே மாதிரி தான் நம்ம தாட்டுங்கிறத பார்த்திங்கன்னா மனசில் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்கும், எப்படி வேணால் கேவலமாக கூட வரும். நாம் எது எல்லாத்தையும் எடுக்கணும் வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எது தேவையோ அதை மட்டும் அந்த எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு ஏதோ யோசிக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தவிர மனசில் தோணுச்சுன்னு ஒரே காரணத்துக்காக அதை எடுத்து நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ மனசு எப்படி வேணால் இருக்கட்டும். ஒரு சாமி பக்தியில் இருக்க ஒரு பெண் வந்து ரொம்ப வருஷமாக பயங்கரமான சாமி பக்தி, அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கோயிலில் கடவுள்கிட்ட வேண்டிட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கால் பார்த்தீங்கன்னா அந்த சாமி மேலே மிதிக்கிற மாதிரி ஒரு தாட்டு வந்துச்சாமோ, உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி இப்படி ஒரு தாட்டு வரலாம், நான் வந்து அவ்வளோ சாமி பக்தி இருக்குது எனக்கு எப்படி ஒரு தாட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க வந்து அதுக்கு சண்டை போட்டுட்டு ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கு என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் நல்லவங்களோ கெட்டவங்களோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, தாட்டு மனசில் எப்படி வேணால் வரலாங்க, என்ன எவ்வளோ அசிங்கமாக எவ்வளோ கேவலமாக கூட வரலாம். ஸோ இப்படி தான் வரணும் இப்படி தான் வரணுன்ட்டு கிடையவே கிடையாது, அது ஆக்சுவலாக நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஆக்சுவலாக அது வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் உணரவே முடியுது, இப்படி ஒரு தாட் வந்ததுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் தான் ரெகக்னைஸ் பண்ணவே முடியுது. ஸோ அது இப்படி தான் வரும்ட்டு அப்படிலாம் கிடையாது, எப்படி வேணால் யாருக்கு வேணால் எப்படி வேணால் வரலாங்க. ஸோ வெளிப்புற சுச்சுவேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது தான் இருக்குது தவிர மனசில் எல்லாமே ஓகே தாங்க, அங்கே வந்து எப்படி வேணால் இருக்கலான்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நம்ம போதுங்க. ஸோ தாட் வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது வந்து எப்படி வேணால் இருக்கலாம், அதோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1/2 செகண்ட் தான். ஆக்சுவலாக உங்களை ஆக்சுவலாக தப்பு இல்லை, நீங்கள் தப்புன்னு உங்களை சொல்கிறாங்க, ஆக்சுவலாக நீங்கள் தப்பு கிடையாது, உங்கள் செயலை தான் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் மனசில் 1000 விஷயம் நினைக்கலாம், ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன ஒரு செயல் செய்கிறீங்களோ அதை வச்சு தான், அதுதான் வெளியில் எல்லாம் தெரியுது, அதை வச்சு தான் உங்களை ஜட்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களை வந்து சரியில்லைன்னு சொல்ல உங்களோட செயலை தான் வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளை நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, நம்ம செயலை மட்டும் மாற்றிக்கிட்டு இருந்தால் போதும். ஸோ தாட்டு நம்ம கட்டுப்பாட்டில் கிடையாது, நமக்கு தேவைன்னா மட்டும் எடுத்துக்கலாம், அதோட வினாடி 1/2 செகண்டு தாங்க வந்துட்டு அது பாட்டுக்கு போயிருதுங்க, எதுவுமே தங்கறதில்ல, நாம் தான் அது பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை நாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, ஸோ அதை நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதை நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை
கான்செப்டை ஜஸ்ட் அறிவு ரீதியாக புரிஞ்சிட்டா போதுங்க. அடுத்தது நம்ம திங்கிங் பார்க்கலாம். நம்ம என்னென்னா தாட்டும் திங்கிங்கும் ஒன்றே தான் நினச்சிட்டு இருக்கணும், அது கிடையவே கிடையாது. தாட்டு வேறு, திங்கிங் வேறு. இப்போ நீங்கள் பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஏதோ ஒரு தாட் உங்களுக்கு வருது, யாரையோ ஒருத்தர் பற்றி உங்களுக்கு ஒரு தாட்டு திடீர்னு வந்துடுது. நீங்கள் என்ன அன்னைக்கு அந்த வந்த தாட்டுக்கு அப்புறம் நீங்கள் யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, ஆமாம் இல்லை அவன் எதுக்கு அன்றைக்கி அப்படி போனால், இருந்தாலும் அவன் அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணியிருக்கூடாது, இருந்தாலும் அவன் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவன் எப்படியாச்சும் பழி வாங்கணுன்ட்டு அப்படின்னு நாம் வந்து அதுக்கப்புறம் நாம் வாண்டடாக திங்க் பண்ணுற பார்த்தீங்களா, அதெல்லாம் திங்கிங். ஸோ அது எந்த ஒரு பிரயோஜனமே இருக்காது அந்த தாட்டு, அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருப்பான். ஸோ அது சும்மா நம்ம விட்டு அரை செகண்டில் போயிடும். நாம் வந்த தாட்டுக்கு அப்புறம் நாம்ளே வந்து நம்ம வாலண்டரியாக வந்து திங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வந்து அது அரை செகண்டில் போயிடுது. நாம் அதுக்கப்புறம் வாலண்டரியாக அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு கொஸ்டின் பண்ணி அதுக்கு ஒரு ரூம் கொடுத்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வெயிட் எடுத்துருது. ஸோ நம்ம உலகத்தில் தாட்டை தாட்டாகவே விட்டுட்டா உலகத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நம்ம தாட்டை திங்கிங்காக மாற்றும் போது தாங்க எல்லா பிரச்சனையுமே வருது. ஸோ நம்ம திங்கிங்கை மட்டும் நம்ம ப்ரொசீட் பண்ணால் இருந்தால் போதும். நம்மளை மீறி நம்ம திங்க் பண்ணாலும் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தாட்டு தான். நம்மளை மீறி எவ்வளோ நேரம் திங்க் பண்ணாலும் சரி, எத்தனை நாள் திங்க் பண்ணாலும் சரி, அதுவும் பார்த்திங்கன்னா தாட்டு தான். நாம் என்னன்னா நம்ம ஓ நம்ம திங்கிங் தாட்டை வந்து திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி நம்ம பாட்டு சவாரி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்ம எப்போ புரியுதோ அப்போ நம்ம அதிலேருந்து நம்ம இறங்கிட்டால் போதுங்க. ஸோ நம்மளை மீறி நம்ம வந்து திங்க் பண்ணுறது வந்து நம்மளை அறியாமல் திங்க் பண்ணுறது ஒரு இயற்கை தான், அது வந்து ஒரு ஜென்ரல் தான். நம்ம தெரிஞ்ச நொடி அந்த ஜேர்னிலேருந்து நம்ம இறங்கிட்டால் போதும், எப்போ ரெகக்னைஸ் பண்ணுறோமோ அப்போ நம்ம இறங்கிட்டால் போதுங்க. ஏன்னா கான்சியஸ் பாட்டுன்னு ஒன்று இருக்குது, அன்கான்சியஸ் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. கான்சியஸ்ட் பாட்டுனா வந்து இறைவனின் செயல், ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி நம்மளை அறியாமல் நம்மளுக்கு தெரியாமையே ஒரு செயல் செஞ்சிட்டாலும் சரி, நம்மளை தெரியாமையே ஒரு விஷயம் யோசிச்சுட்டாலும் சரி, அதில் ஆக்சுவலாக நாம்ளே இல்லை. ஏன்னா அது இறைவனின் செயல், ஆக்சுவலாக அந்த இடத்துல நாம் இல்லவே இல்லை. நம்மளை மீறி திங்க் பண்ணுறதோ நம்மளை மீறி ஏதோ ஒன்று செஞ்சிட்டாலோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நாம் இல்லை. கான்சியஸ் பார்ட் ஒன்று இருக்குது, அதில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. நாங்கள் நம்ம தெரிஞ்சு தான் யோசிக்கிறோம், தெரிஞ்சு தான் ஒரு விஷயத்தை செய்கிறோம். ஸோ அங்கே தான் நமக்கு கண்ட்ரோல் இருக்குது தவிர, அங்கே நம்ம ஒழுங்காக இருந்தால் போதுமே தவிர, அன்கான்சியஸ் பார்ட் எப்படி வேணால் இருக்கலாம், அது இறைவனின் செயல், அந்த இடத்துல நாம் இல்லவே இல்லை. ஸோ கான்சியஸ் பார்ட்டான அந்த ஒரு 20%, அன்கான்சியஸ் பார்ட்டான ஒரு 80% எப்போதும் கண்ட்ரோல் செய்யவே முடியாது. ஸோ கான்சியஸ் பார்ட்டுங்கிறது வாலண்டரி பார்ட், நம்ம தெரிஞ்சு தான் பண்ணுறோம், தெரிஞ்சு தான் சிந்திக்கிறோம். அன்கான்சியஸ் பார்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது அன்வாலண்டரி, அதாவது இன்வாலண்டரினு சொல்லலாம், அதில் நம்ம இல்லவே இல்லை. அது வந்து நம்மளை மீறி செஞ்சிட்டாலும் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ நம்மளை மீறி நம்ம திங்க் பண்ணிட்டாலும் அது வந்து இயற்கை தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறது நம்ம புரிஞ்சிக்கிட்டால் போதுங்க. இப்படி தான் வந்து ஒரு ஒரு கப்பலுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, அப்புறம் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்துருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம், சே நம்ம குழந்தையே இல்லையே, அது இருந்த குழந்தை இறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கு வருத்தம் வரதான் செய்யும். இப்போ அவங்களுக்கு என்ன சொல்யூஷன்னா, தாட்டை தாட்டாகவே விடுறது தான் அவங்களுக்கு சொல்யூஷன். ஏன்னா ஏதோ ஒரு ஸ்கோப் இருந்துச்சுன்னா நம்ம திங்க் பண்ணலாம், ஸ்கோப்பே இல்லாத போது தாட்டை தாட்டாக தாங்க விட்டுறணும். ஏன்னா நம்ம தாட்டை வந்து தாட்டே விட்டான்னு சொன்னால் அது கேட்கவும் கேட்காது. நம்ம தாட்டு நாம் வர வேணான்னு தான் நினைக்கிறோம், ஆனால் தாட்டு திரும்ப திரும்ப வருது. சரி, எத்தனை தாட்டு வேணால் வந்துட்டு போட்டு நம்ம விட்டுறலாம், எதை எப்படி வேணால் வந்துட்டு போட்டோம், மனசு எப்படி இருக்குன்ட்டு நம்ம விட்டுறலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சொன்னால் கேட்காது, சரி எப்படி வேணால் இருக்க போதும் நம்ம விட்டுட்டால் முதல்ல நிறையா தாட்டு வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் கொஞ்சம் வராத கூட போயிடலாம். ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் ஸ்கோப் இருக்குது அப்படிங்கும் போது வேணால் நம்ம தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலாம், ஸ்கோப்பே இல்லாதும்போது தாட்டை தாட்டாக விட்டுடலாம், அது சொன்னாலும் கேட்காது, எப்படி வேணால் வந்துட்டு போட்டு நாம் விட்டுலாங்க. ஸோ நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, எண்ணம் போல் வாழ்க்கை கிடையாது, நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை டிசைன் ஆகுது. ஸோ நீங்கள் மனசில் எப்படி வேணால் தாட் வரலாம், அதை பேஸ் பண்ணினா லைஃப் அமையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீட் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம லைஃப் டிசைன் ஆகுது. ஸோ நாம் தேவை பயன்படுற இடத்துல நம்ம வந்து திங்க் பண்ணிக்கலாம், பயன் தேவையே இல்லாதங்கும் போது அதை வந்து நம்ம திங்கிங் ப்ரொசீட் பண்ண தேவையில்ல, திங்கிங் வந்து என்கரேஜ் பண்ண தேவையில்ல. ஓகேங்க, நம்ம இப்போ தாட்டுன்னு என்னென்னு பார்த்தாச்சு, திங்கிங்னு என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ என்ன நம்ம பார்க்குறோன்னா அகம் புறம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அகம்னா என்னென்னா நம்ம மனசுங்க, இன்சைடு. புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்சைடுங்க, அவுட்சைட் சுச்சுவேஷன். ஏதோ ஒரு விஷயம்ச்சா அது செய்ய வேண்டிய செயல்கள், புரியுதுங்களா? அவுட்சைட் சுச்சுவேஷன், வெளிப்புற சுச்சுவேஷன், அதுதான் ஆக்சுவலாக அங்கே தாங்க நம்மளுக்கு வேலையே இருக்குது. நாம் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம மனசை வந்து நிர்வகிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிருக்கோம், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், இப்படி ஆயிருமோ அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம் தோத்துருவோம் இப்படின்ட்டு நம்ம அப்புறம் மனசை நல்ல நிலைமையில் வச்சுக்கணும் இப்படின்ட்டு நம்ம மனசுலேயே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்குங்க. ஆக்சுவலாக உண்மையான வேலை பார்த்தீங்கன்னா வெளியில் தாங்க இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கீங்க, திடீர்னு உங்கள் ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சு, இப்போ என்ன பண்ணுறீங்க? உடனே மனசு ஐயோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ, நம்ம காசு யாரோ எடுத்துக்குவாங்களா,
இதை கூட ஒழுங்காக வச்சுக்க மாட்டேன், வீட்டில் திட்டுவாங்களோ, மனசு நல்ல நிலைமையில இல்லையே. நம்ம மனசை நிர்வாகிக்கிறதுக்கே எல்லா எனர்ஜியும் நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கே நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறதுனால வெளிப்புற செயல்கள் பார்த்திங்கன்னா அது ஒன்றும் இல்லாத போயிடுது, அந்தளவுக்கு சரியில்லாத போயிடுது. ஸோ நம்ம இங்கேயே எல்லா சக்தியும் நம்ம வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ அதனால தாங்க எல்லா நோயுமே வருது. ஸோ நம்மளோட வேலையே வெளியில் தான். புற செயல்கள் இதுக்கு என்ன, ஏடிஎம் கார்டு தொலைஞ்சு போச்சா, உடனே போய் அதை வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணலாம், இல்லை வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், இல்லை அங்கே இருக்க யார்ட்டையாச்சும் கேட்டு பார்க்கலாம். அதுதாங்க செய்ய வேண்டிய செயல். நாம் அங்கே கான்சென்ட்ரேஷன் பண்ணுற விட்டுட்டு நம்ம மனசையே நாங்கள் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இங்கேயே நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கனால எல்லா பிரச்சனையும் ஆயிடுதுங்க. ஸோ நம்ம ஆக்சுவலாக நாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா புறம். ஸோ நாம் மட்டும் வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் வெளியில் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சிச்சுனா நம்ம மனசே அதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வருங்க. அகமே பார்த்திங்கன்னா சப்போர்ட்டிவாக இருங்க. ஆக்சுவலாக அகத்தை வச்சு அகத்தையே சரி பண்ணக்கூடாது, அகத்தை வச்சு புறத்தை தான் சரி பண்ணணும். ஸோ நம்ம மனசை ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. அது எதையோ ஒன்று சொல்லிக்கிட்டே தான் இருக்கும், அதை சரி பண்ணவே முடியாதுங்க. அது ஏதோ அடையிறதுக்கு ஒரு இடம் இருக்கும்னு நினச்சிக்கிட்டே இருக்குது. நான் நினச்சது மட்டும் ஏதோ கிடைக்கல, அடையிறதுக்கு ஏதோ ஒரு இடம் இருக்குன்ட்டு ஏதோ ஒரு லாங்குவேஜில் சொல்லிக்கிட்டே இருக்கும். நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னான்ட்டா, அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாம் இருக்கிற நிலமையே ஓகே தான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் போதும். மனசு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கும், பட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப அதே இடத்துல தான் வந்து நிற்கும். ஸோ சில டைம் நீங்களே நல்ல நிலமை ஒரு ஹாப்பியாக ஸ்டேட் இருக்கே நாம் இப்படியே இருந்துடலாமே நினைப்போம். நீங்கள் அப்படி இருக்குன்னு நினச்சாங்களும் உங்களால் அப்படி இருக்க முடியாது. அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சந்தோஷம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் இறங்கிடும். ஸோ நீங்கள் எதை அடையிறீங்களோ அதை இழந்து தான் ஆகணும். அது என்ன ஹாப்பியான மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதையும் நீங்கள் இழந்து தான் ஆகணும். எதெல்லாம் அடையணுமோ அதெல்லாம் இழந்து தான் ஆகணும். ஸோ மனசுங்கிறது பார்த்திங்கன்னா எதையோ ஒன்று டிமாண்டு பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு தான் போட்டுரும். அதை பண்ணுங்கோ இதை பண்ணுங்கோ, அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம், அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், அதில் இருக்கிற பிரான்ச் சாட்டிஸ்ஃபை பண்ணுங்கோ. ஸோ எதையோ ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்மளை ஒரு ஆசை காட்டி ஏமாற்றி டிமாண்டு பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம புரிஞ்சிக்கிட்டால் நாம் அது பின்னாடி போகாத இருப்போம். ஸோ அப்போ மனசு எதுக்கு, நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம், ஆனால் அந்த மனசுக்கிட்டே ஃபுல் பொறுப்பையும் நம்ம ஒப்படைச்சோன்னு வச்சுக்கோங்க, அதுவே எல்லா கலாட்டாவும் பண்ணிடும். ஸோ என் மன ரீதியான ஸ்டேட்டஸ் இப்படி தான் இருக்கும், என் மனம் இந்த நிலமையில தான் இருக்கணும், என் மனசு இப்படி தான் இருக்குன்ட்டு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்து அதை டிஸ்கிரிப்ஷன் போட்டு இப்படி தான் ஒரு கண்டிஷன் பண்ணிங்கன்னா அதுவே எல்லா ப்ராப்ளமேட்டிக்கும் ஆயிரும். ஸோ மனசு எப்படி இருந்தாலும் ஓகே, அங்கே ஒன்றும் செய்ய தேவையில்லை, அது ஏதோ ஒரு புலம்பிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது வந்து மனசு போராட்டமான மனசாக இருந்தாலும் சரி, அதுவும் ஓகே தான். எல்லாமே நம்ம இருக்கிற நிலவே ஓகே தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் நம்மளோட செயல் எல்லாமே பார்த்திங்கன்னா புற செயல்களை கான்சென்ட்ரேட் பண்ணால் நம்ம அகமே புறத்துக்கு சப்போர்ட்டிவாக வருதுங்க. சரி, நம்ம போராட்டம் தாங்க எல்லாமே பிரச்சனை. நம்ம ஏதோ ஒரு தாட்டுக்கு போராடிட்டே இருக்கிறோம், அந்த தாட்டை நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு ஏதோ போராட்டம், அங்கே தான் எல்லாத்துக்கும் ஃபெயிலியரே ஆகுது. தாட்டை வந்து எப்படி வேணால் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கிட்ட நம்ம தோல்வியை ஒத்துக்கிட்டால் தான் நாம் வந்து ஃப்ரீயாக முடியும், நம்ம மனசுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கும். ஸோ சூசைட்னா என்ன, ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கான ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனோ எமோஷனோ அதுக்கான ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, அதை நம்ம மனசு ஃபேஸ் பண்ண முடியாததுக்கு பேர் தாங்க சூசைடு. பிரச்சனை கூட உண்மையிலேயே அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தாட் வருது, அந்த தாட்டை வந்து நம்ம மனசு ஃபேஸ் பண்ண முடியல. இதை தெரிஞ்சுக்கிட்டால் கூட சூசைட் யாருமே பண்ண மாட்டாங்க. நெகட்டிவ் தாட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது தாங்க, எல்லாமே நெகட்டிவ்னால் தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க, கிடையவே கிடையாது. நெகட்டிவ்னால் டென்ஷன், கோபம், பயம், அப்புறம் பதட்டம் இப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கில்ட்டி ஃபீலிங், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லது தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சு, கொஞ்சம் பதட்டம் கொஞ்சம் அது மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் அந்த வந்து பஸ்ஸை போய் பிடிக்க முடியும். இப்போ நாளைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, ஸோ கொஞ்சம் பயம் இருந்தால் தான் அந்த போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ணி எக்ஸாமினேஷனை நம்மளை வந்து கரெக்டாக பண்ண முடியும். அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் நின்றுருக்கீங்க, ஒருத்தன் பார்க்குறதே சரியில்லை, ஸோ பர்ஸ் எடுத்து முன்னாடி வச்சுக்கலாம், நம்ம ஒரு அலர்ட் பண்ணால் தானே வந்திருக்கு, ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்க தானே வந்திருக்கு, அந்த சூழ்நிலைக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தானே வந்திருக்கு. நாம் தான் நம்மளை வந்து கஷ்டப்படுத்த வந்திருக்கு, நம்மளை காயப்படுத்த வந்திருக்கு நினச்சிக்கணும். நெகட்டிவ் தாட் ஆக்சுவலாக நம்மளை ஹெல்ப் பண்ண தாங்க வந்திருக்கு. எப்போவுமே நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறது தான் தப்பு தவிர, பட் நெகட்டிவ் தாட்ஸை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக்சுவலாக கில்ட்டி ஃபீலிங் வந்தால் தான் நம்ம பண்ணது நமக்கு தப்புனே தெரியுங்க. ஸோ கில்ட்டி ஃபீலிங்கே வரலன்னு அர்த்தம், நம்ம பண்ண தப்புனே தெரியாது, திரும்ப திரும்ப அதையே பண்ணிகிட்டு இருப்போம். சில டைம்லாம் கோபம் தேவை, அப்போ தான் அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். அப்புறம் நீ வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிற, ஏதாவது ஒன்று பண்ண ஒரு கஷ்டமாக இருக்குது இப்படின்னு யோசிச்சா தான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு சக்தி வரும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாமே நல்லது தாங்க, எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கெட்டது. ஏன்னா பகவத் தயாவே பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சியோ முயற்சியோ பண்ணி
ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட் அடைஞ்சிட்டார், பரவச நிலையில் அடைஞ்சிட்டார். அவருக்கு எப்பவுமே சந்தோஷமாக தான் இருக்கும், மனசில் எதுவுமே அஃபெக்ட் பண்ணா. வீடே பார்த்தீங்கன்னா நடுத்தருக்கு வந்தால் கூட நாம்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி ஆயிரும். அவருக்கு ஹாப்பினஸ் ஸ்டேட் அந்த ஒன் இயர் ஃபுல்லாகவே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு அந்த பரவச நிலை. அப்புறம் ஒன் இயர் கண்டினியூ ஆகி போயிட்டே இருந்ததுனால அவர் அந்த பரவச நிலையை அவர் மெயின்டைன் பண்ணதுனால அதுவே அவங்க பாடி அஃபெக்ட் பண்ணிருச்சு. ஸோ ஒரே உணர்ச்சியை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அதுவே அவங்க பாடி அஃபெக்ட் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணும், பாசிட்டிவான விஷயமும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தாலும் அதுவே நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணிடும். ஒருவேளை நீங்கள் பயிற்சி முயற்சி பண்ணி ஒரு ஹாப்பினஸ் ஸ்டேட் அடைஞ்சாலும் அதுவே உங்கள் பாடி வந்து அஃபெக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ஆரோக்கியமான மனசுனா ஒரு டென்ஷன், கோபம், பயம், கவலை, ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே இருக்கிறதா ஆரோக்கியமான மனசு. தவிர ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிஸார்டர்ன்ட்டு அர்த்தம். ஸோ நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம பயன்பாட்டுக்கு தான் வருது, நாம் தான் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம், அது எல்லாமே நம்ம பயன்பாட்டுக்கு தான் வருது. ஆக்சுவலாக அந்த அறிவு தாங்க எல்லாத்துக்கும் பிரச்சனை. அறிவை வச்சு எப்படியாச்சும் மனசை சரி பண்ணிடலாம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்க. அறிவு எதுக்கு? நம்ம எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறதுக்கு, ஒரு எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு தான் நம்ம அறிவு. தவிர நம்ம அந்த அறிவையே வச்சு நம்ம மனசை சரி பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்கிறனால தான் எல்லா ப்ராப்ளமேட்டிக்கும் வருது. ஸோ இயற்கையாக நடந்துட்டு இருக்கிற ஒரு மன இயக்கத்தில் அறிவுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லைன்ட்டு அறிவு புரிஞ்சுக்கிட்டால் போதும். அறிவு வந்து எக்ஸ்டர்னல் வேர்ல்டுக்கு தான், மனசை சரி பண்ணுறதுக்குன்ட்டு அது வந்துச்சுன்னா அதுவே வந்து ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிடுறாங்க, ஒன்றும் பண்ண தேவைன்ட்டு அறிவு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஸோ நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் பொசிஷன் தான், ஒரு எமோஷன்ஸ் தான் நல்லது, அதை தான் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கிற போது நம்ம எமோஷன்ஸ் தான் ரொம்ப இது. அவர் தாட்டு எமோஷன்ஸ் அது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சைக்கலாஜிக்கல் அட்டாச்மெண்ட் ஆகிறோம், ஒரு சைக்கலாஜிக்கல் பொசசிவ்னஸ்ஸாக இருக்கிறோம். அது நம்ம என்னது தான் வந்தது எல்லாமே என்னது தான் அப்படின்ட்டு நம்ம ஒரு கிரிப் இருக்கிறதுனால தாங்க எல்லா பிரச்சனையும். மனசுக்குள்ளார எல்லாமே ஓகே தான், அங்கே உயர்ந்த எண்ணம், தாழ்ந்த எண்ணம், ஒரு பாசிட்டிவான மூமெண்ட், நெகட்டிவான தாட்டு, சூப்பரான மூமெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. மனசில் எல்லாமே வேலிட் தான், எல்லா எமோஷன்ஸும் ஒன்று தான். அதே புறத்தில் தான் நல்லது கெட்டது இருக்குது, தவிர மனசு எல்லாமே ஓகே தான். அங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, அது சரி செய்ய தேவையில்லை, அது இருக்கிறனாலேயே ஓகேன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நம்ம கான்சென்ட்ரேஷன் நம்ம வேலை வெளியில் தான் இருக்குது, தவிர அகத்தில் இல்லை. நம்ம வெளியில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நம்ம அகமே பார்த்தினா வெளியில் போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக வருங்க. ஸோ இது தாங்க. அப்புறம் நம்ம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனர்ஜி வந்து பாடி சப்ளை பண்ணுது. இப்போ என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணுறாரு, பட் நீங்கள் போகலை. நீங்கள் சொன்னாலும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை புரிஞ்சிக்க மாட்டார், பட் நீங்கள் வந்து அவங்க வந்து நீ போகலனாலும் அவன் தப்பாகவும் நினச்சிக்குவான். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, இப்படி பண்ணாலுமே சரி உங்களுக்கு உங்கள் பாடியும் மைண்டு கோஆப்ரேட் பண்ணாது. அதே உங்கள் வேலையை செய்யலான்னு பார்த்தாலும் உங்கள் பாடி மைண்டு கோஆப்ரேட் பண்ணாது. இது என்ன காரணம்னா, நாம் வந்து முடிவெடுக்கவில்லை. ஸோ இப்போ நம்ம போகணுன்ட்டு ஃபங்க்ஷனுக்கு முடிவெடுத்துட்டா நம்ம பாடியே அதுக்கான எனர்ஜி சப்ளை பண்ணிடும், அதுக்கான அயன் பண்ணுறது, நாளைக்கான மைண்ட் செட் அதுவே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரிலாக்ஸாக போகலாம். இதில் போவேணான்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கான பொய்யான ரீசன் கூட சொல்லி உங்களை அங்கேருந்து இதை போகக்கூடாது பண்ணிடும். அதுக்கேற்ற மாதிரி பாடி வந்து எனர்ஜி சப்ளை ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாடி லாங்குவேஜ் இருக்கும். ஸோ நம்ம எப்படி முடிவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எனர்ஜி வந்து சப்ளை ஆகுது. ஸோ சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ராசஸில் ஆரம்பித்து ரெண்டு மூணு நாளுக்கு மேலே போயிட்டுருக்கோம், ஆனால் திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக எல்லாதையும் இருப்போம். அப்புறம் நம்ம முடிவு பண்ணியிருப்போம், ஓகே இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறோன்னு முடிவு பண்ணோம். அப்போ முடிவு பண்ணதுக்கப்புறம் திரும்ப பார்த்தோன்னா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஆர்வமாக ஒரு ப்ராசஸில் நம்ம இன்வால்வ் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன ஒரு ஆர்வமே இல்லையே, ஒரு எந்த செயலும் செய்ய முடியல, ஆர்வமே இல்லையா, நம்ம முடிவெடுக்கலன்னு அர்த்தம். ஏதோ ஒரு விஷயத்த ஆர்வத்தோடு நம்ம செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா முடிவெடுத்துருக்கோன்னு வச்சா அதுதான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஒரு ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹஸ்பண்ட் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஒய்ஃபு பார்த்தீங்கன்னா நான் டைவர்ஸ் வாங்குறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க, ஏன்னா டார்ச்சர் தாங்க முடியல. முடிவு எடுத்துட்டா அந்த பாடியே அதுக்கான எமோஷன்ஸு, ஃபீலிங்ஸு, அதுக்கான எனர்ஜி எல்லாம் சப்ளை பண்ணிடுது. தனியாக வாழ்கிறதுக்கான எல்லா எமோஷன்ஸும் அந்த பாடியே சப்ளை பண்ணிடும். ஸோ அதை தாங்க நம்ம லைஃப்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனாக இருக்குமோ சும்மா இப்படி ஒரு முடிவு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஜஸ்ட் ஒரு டைரெக்ஷன் காட்டுற அளவுக்கு மட்டும் நம்ம முடிவு எடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. ரொம்ப டீட்டெயிலிங்காக கொடுத்தா நம்ம லாக் ஆயிடுவோம். ஸோ சும்மா இதுதான் பண்ண போகிறேன்னு அப்படின்னா ரொம்ப அந்த அஜிடேஷன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படிலாம் இருக்கிறது கூட உங்களுக்கு நார்மலாகுங்க. ஸோ நம்ம கடைசியாக பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மைண்ட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு இது, ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நாம் தான் எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம கான்சியஸாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு 25% தாங்க. நம்ம டோட்டல் மைண்டு நமக்குள்ளாரே ஒரு மைண்ட் இருக்குதுங்க, ஒரு இறைவன் செயல், இறைவன் ஃப்ரீக்குவன்சி கூட சொல்லலாம்.
அந்த டோட்டல் மைண்ட் அது தாங்க எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு. அது தாங்க 75% ஆஃப் விஷயம் எல்லாமே செஞ்சுட்டு. ஆக்சுவலாக டோட்டல் மைண்டு செயல் மட்டும்தாங்க, அது வேலை மட்டும்தான் செய்யும். இந்த கான்சியஸ் மைண்டு இதுதான் வந்து அப்படியாகுமோ இப்படி ஆகுமோ, அது வந்து ஜெயிச்சிருவோமோ தோத்துருவோமோ இல்லை இது ஓகே தான் அப்படின்னு எதையோ ஒன்று புலம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் வேலைன்ட்டு வரும்போது பார்த்திங்கன்னா டோட்டல் மைண்டு தாங்க வேலை செய்யுது. கான்சியஸ் மைண்டு தான் வேலைக்கு முன்னாடியும் வேலைக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா அதுதான் செஞ்ச மாதிரி புலம்பிகிட்டு இருக்கு. டோட்டல் மைண்டு செயல் மட்டும்தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், டக்குன்னு நம்ம கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததுக்கப்புறம் டக்குன்னு நம்ம வந்து எந்திரிக்கிறதுக்கு பெருசாக பிளான் பண்ணுறதோ ஒரு யோசிக்கிறதோ கிடையாது, டக்குன்னு நம்ம எந்திரிச்சிடுறோம். ஸோ அதுதாங்க டோட்டல் மைண்ட். அது வேலை மட்டும்தான், அது புலம்பா, அது டக்குன்னு வேலை மட்டும் செஞ்சுட்டு போயிடும். ஸோ கான்சியஸ் மைண்ட் தான் இப்படியாச்சே இப்படியாச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். நீங்களே ஒரு பெரிய ஒரு லாங் ட்ரிப்பை பிளான் பண்ணி ஒரு பைக்லேயே போகலான்ட்டு இருந்தாலும் நீங்கள் ரொம்ப அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ அப்படின்ட்டு பயங்கரமாக அந்த கான்சியஸ் மைண்ட் இப்படி யோசிச்சுட்டே இருந்தால் கடைசியில் நீங்கள் போக முடியாத சூழ்நிலை கூட ஆயிடலாங்க. பட் டோட்டல் மைண்டை ஏதோ பார்த்துங்க, ஏதோ அன்சர்டனிட்டி, ஏதோ ஒரு எதிர்பாராத ஒரு விதமாக ஒரு நடந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு டயர் ஒரு ரெண்டு நாள் ட்ரெயில் அந்த ரைடில் போயிட்டு இருக்கும் டயர் வெடிச்சா கூட போதும். அந்த டோட்டல் மைண்டே பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சர் கடையில் போய் அதுவே பார்த்து அதுவே வந்து சரி பண்ணியிருக்குங்க. அது புலம்பா, அது செயல் மட்டும்தான், அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்குங்க. ஸோ நாம் தான் ரொம்ப பயந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் லைஃப்பில் எதையுமே பிளான் பண்ணலனாலுமே சரி, டோட்டல் மைண்ட் அது பாட்டுக்கு அந்த வேலை செஞ்சுட்டே போயிட்டே தான் இருக்கும். கான்சியஸ் மைண்டு தான் புலம்பிகிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஃப்யூச்சரை பற்றி கூட ரொம்ப பயந்துகிட்டே இருப்போம், அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமாட்டோம். எல்லாமே இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடலாம், இல்லை டோட்டல் மைண்ட் அதுக்கிட்ட கூட சப்மிட் பண்ணிடலாம். இப்போ பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை கடவுள்கிட்ட போய் அதை கூட இதை கூட கேட்க தேவையில்லைங்க. நாம் மொத்தமாக அவர்கிட்ட சரணாகதி மாதிரி மொத்தமாக எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம நம்மளால் கையால் முடிஞ்ச விஷயங்க அதை மட்டும் செஞ்சுட்டா போதும். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு இருந்தால் போதும். மற்றதெல்லாம் டோட்டல் மைண்டை சப்மிட் பண்ணிடலாம், அதுவே எல்லாத்தையுமே பார்த்துக்கும். ஸோ கான்சியஸ் மைண்டு தான் எப்போ பார்த்தாலும் லைஃப்பை பற்றி புலம்பிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இன்டர்வியூனா கூட புலம்பிக்கிட்டே இருக்கும், ஆனால் செயலுங்கன்னு வரும்போது டோட்டல் மைண்ட் தான் செஞ்சுட்டு வருது. ஸோ நாம் கூட ஒன்றும் பிரச்சனை, நாம் கூட ஒரு டென்ஷன் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம ஒரு டூல் மாதிரி இருந்தால் போதும், அதுவே எல்லா வேலையும் வந்து பார்த்து முடிச்சிருதுங்க. கான்சியஸ் மைண்ட் தான் அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோன்னு புலம்பிக்கிட்டே இருக்கும், அது பொறுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் டோட்டல் மைண்டு பொறுப்பு எடுக்கிறது இல்லை, அது வந்து புலம்புறது இல்லை, அது செயல் மட்டும் அதை செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிடுது. ஸோ நாம் ஒரு டூல் மாதிரி இருந்தால் போதும், அதுவே எல்லா வேலையும் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஒரு விஷயந்தாங்க, இது எல்லா விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா இதை தவிர மனசில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே இல்லைன்ட்டு நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணாதாங்க இதெல்லாம் வேலை செய்யும். ஸோ இதுக்கு மீறி மனசை சரி பண்ணுறதுக்கு இல்லை மனசை பற்றி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சா இதை நம்ம நழுவ விட்டுருவோம். ஸோ இது நம்ம புரிஞ்சது எல்லாமே கரெக்டாக தான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அகத்தில் மனசில் ஒன்றும் பண்ணுறதாலும் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் அப்போ தாங்க இதெல்லாம் வேலை செய்யும். ஸோ நம்ம இதுக்கு மேலே ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சா திரும்ப இதை விட்டுட்டு நம்ம அதை தேடவே ஆரம்பிச்சிருவோம். ஸோ நமக்குள்ளாரே ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க, நமக்கு புரிஞ்சது எல்லாம் கரெக்டு தான், இதுக்கு மேலே மனசை பற்றி தெரியறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. இப்போ தூங்கும் போது கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராத கூட இருக்கலாம், இல்லை தாட்டை திங்கிங்காக மாற்றிட்டு இருப்பீங்க. ஸோ தாட்டை தாட்டாக விட்டு இருந்தால் தூக்கம் கூட உங்களுக்கு சீக்கிரம் வரதுக்கான எல்லா ஒரு வாய்ப்பும் இருக்குது. உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட்ஸ் இருக்கலாம், அந்த பேட் ஹேபிட்ஸ்லேருந்து எப்படி வெளில வருதுன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அது உடனே நிறுத்துறீங்கன்னா அது ரொம்ப பெருசாகிடும். ஸோ நீங்கள் செய்யுங்க, எல்லா பேட் ஹேபிட்ஸும் செய்யுங்க, பட் எப்போ தப்புன்னு தெரியுதோ அப்போ மட்டும் நீங்கள் நிறுத்திட்டே வாங்க, ஒரு நாள் நீங்கள் நிறுத்திடுவீங்க. அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் மற்றவங்க எப்படி இருந்தாலும் ஓகே, மற்றவங்க அப்படியே அவங்களுக்கு இருக்கிற மாதிரியே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. எல்லாம் அவங்க கரெக்டுன்னு நினச்சி தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஸோ எல்லோருமே மனசார ஏற்றுக்குவாங்க. அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நான் வந்து நல்லபடியாக தான் எல்லாத்திட்டையும் கைண்டாக கேரிங்காக தான் இருப்பேன், நான் அன்பாக தான் இருப்பேன்ட்டு ஒரு முடிவு மட்டும் எடுத்து வச்சாங்க, அதுவே அவங்கள வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாத்துக்கும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்தையுமே பார்த்துட்டோம், தாட்டு நம்ம கண்ட்ரோல் இல்லை, அரை செகண்டு தான், அது பாட்டுக்கு வந்துட்டு போயிடுது. எல்லா மனசில் தோணுச்சுங்கிறனால அதை எடுத்து டீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒன்றுமே பண்ண தேவையில்லைன்ட்டு அறிவு ரீதியாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கிங், நாம்பளாக கொண்டு வரதை மட்டும் நம்ம இறக்கி வச்சா போதும். ஸ்கோப் இருந்துச்சுன்னா நம்ம திங்க் பண்ணலாம், ஸ்கோப்பே இல்லாதங்கும்போது தாட்டை தாட்டாகவே விட்டுட்டு போனால் போதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அகம் புறம் பார்த்தா மனசை ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது எப்படி இருந்தாலும் ஓகே, நம்ம வேலைலாம் புறத்தில் தான், நாம் புறத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணால் அகமே பார்த்திங்கன்னா அதுக்கு சப்போர்ட்டிவாக வருது நம்ம புரிஞ்சுட்டா போதும். ஸோ நம்ம எப்படி முடிவெடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனர்ஜி ஃப்ளோ ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக முடிவு அப்பப்போ மட்டும் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம ரிலாக்ஸாக கொஞ்சம் நார்மலாக கூட இருக்கலாம். ஸோ டோட்டல் மைண்ட் அது தான் எல்லா வேலையும் செய்யுது, கான்சியஸ் மைண்ட் அது தான் செஞ்ச மாதிரி வந்து ரொம்ப அலட்டிகிட்டு இருக்குது. ஸோ வேலைன்னு வரும்போது அது பொறுப்பு எடுக்காது, செயல் மட்டும் தான் செஞ்சுட்டு போயிருக்கு. ஸோ
அதனால் நாம்ளும் அது ஒன்று ஜஸ்ட் ஒரு டூலாக மட்டும்தான் போதும், டோட்டல் மைண்டே எல்லா வேலையும் செய்ய போகுது அப்படின்னு நம்ம நம்மளால் முடிஞ்ச விஷயத்தை மட்டும் லைஃப்பில் நம்ம செஞ்சால் போதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொன்ன ஒரு விஷயத்தை எதையுமே மனப்பாடலாம் பண்ண தேவை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மனசுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்க தேவையில்லை, உடம்புக்கு பயிற்சி கொடுத்தா போதும். சரி, நீங்கள் தியானம் மெடிடேஷன்லாம் கொஞ்ச நேரம் நீங்கள் பண்ணலாம், அது ஏதோ ஒரு டெம்பரரி சொல்லிச்சான், கொஞ்ச நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பாசிட்டிவ், அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இறங்கிடும். ஸோ நம்ம மனசை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தியானம் வேணால் பண்ணுங்கள். இதை புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் அப்புறம் எந்த மெடிடேஷன் எதை வேணால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் சர்வரூப தியானம் அப்படிங்கிறவரு கூட பண்ணலாம். சர்வரூப அப்படி தியானம்னா அந்த லெஃப்ட் ரைட் மொத்தமாக டோட்டலாக பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு மொத்தமாக என்ன தெரியுது எல்லாத்தையுமே பாருங்கள், இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் எதையுமே ஃபோக்கஸ்டாக பார்க்காதீங்க, டீஃபோக்கஸ்டு மோடில் பாருங்கள். ஸோ டோட்டலாக பாருங்கள், அதே டைமில் காதில் இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேளுங்க, ஒரே டைமில் டோட்டலாகவும் பார்க்கணும், காதில் இருக்கிற எல்லா சத்தத்தையும் நீங்கள் கேட்கணும். இது ஆக்சுவலாக இது நடந்துக்கிட்டு போய் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவ் நல்லாவே இருக்குங்க. இது உட்காந்துக்கிட்டு திரும்பி இப்படி பார்த்துட்டு டோட்டலாக பார்த்துட்டு சவுண்டை அப்சர்வ் பண்ணலாம், பட் நடந்துக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டாக இருக்குங்க. அது ரொம்ப டிராஃபிக் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஒரு சேஃபான இடத்துல பண்ணுங்கள். ஒரு 20 மினிட்ஸ் தினைக்கும் பண்ணலாம், இது ஒரு 21 டேஸ் பண்ணால் அதுவே பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிக்கும். நம்ம இது கூட 12 hours ரொம்ப அஜிடேஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் பண்ணிக்கலாம், இல்லைனா கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கடைசியாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, இயற்கையாக நடந்துட்டுருக்கிற மன இயக்கத்தில் அறிவுக்கு எந்த ஒரு வேலையும் இல்லைன்ட்டு அறிவு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. ஸோ வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை சிம்பிளாக நம்மளுக்கு சொன்ன பகவத் ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அப்புறம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்க ஜீவமணி ஐயாவுக்கும் சரவண ஐயாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க கூட இன்னும் நிறைய பேர் இதை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இவ்வளோ எளிமையாக மனசை பற்றி யாருமே சொன்னதில்லைங்க, இதுக்கு மேலே சப்ஜெக்டே மனசை பற்றி கிடையவே கிடையாதுங்க. ஸோ அவ்வளோ எளிமையாக சொல்லிட்டாருங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம்.